தலைவரே, தெய்வ குத்தமாய் போச்சு தலைவரே. நம்ம யார் எந்த தப்பும் செய்யலையே. அடையாங்க, வாய்க்கு வந்தபடி பேசுறீங்க. ஏதோ ஒரு புது சீக் கிடைச்சிருக்குங்க. ஒரு இங்கிலீஷ் மந்தாரத்தை சரியா போயிட்டு போகுது. இதுக்கு போய் தெய்வ குத்தம் ஜாமி துணி சொல்லிக்கிறீங்க. வழிவிடுங்க, 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 வழிவிடுங்க. என்னாச்சு, என்னாச்சு, ஒரே இருட்டா தெரியுது. யோ, முதல்ல அவன் கூட்டு கண்ணாடி அவுத்துட்டு பாரு. கொஞ்சம் ரத்தம் பேசுறியோ? உன் கண்ணு ரெண்டு அவிஞ்சு போன மாதிரி வயல போய் அவிஞ்சு கிடக்கு, உனக்கு தெரியல. ஆமாயா, ஏப்பா சொல்லி, எப்படி கிடச்சு? இதுக்காக சாலமன் பாப்பைய கூட்டு வச்சு பட்டிமன்றம் நடத்த முடியும்? இல்ல இல்ல, லீவிய கூப்பிட்டா நல்லா இருக்குமே. சும்மா இருந்த ஆள் இருக்காண்டு கூட பாக்காம அடிச்சிட போறாரு. யாரு? ஒன்னதான். இங்க பாருங்க, வயல்ல வர புது நோய் அடிச்சுக்கல. இது விஷயமா கிராம அதிகாரிட்ட போய் கேட்ட பாக்க அவர் பதில் சொல்லிட்டு போறாரு. நம்மளும் தெரிஞ்சுக்கலாம்ல நோயை பத்தி. பங்காளி, விவசாய ஆபீசர் இதுக்கு நான் சொல்லிட்டு போறேன். நீயா? ஆமா, இந்த மலையிலிருந்து இறங்கின யானை கூட்டம் வயல்ல இறங்கி, வயல்ல இறங்கி சொல்லவா? சொல்லிய. வயல்ல இறங்கி குசு போட்டுக்குமோ? இவனெல்லாம் ஆறங்க வர சொன்னது. இவெல்லாம் விஞ்ஞானிய, இவன் பேச நம்ம கேட்கணுமா? யோ, நான் விஞ்ஞானி தாயா, பதில் சொல்றியா? கேளியா, ஏதாவது பேசுனா இவகிட்ட பேசு, என்கிட்ட பேசுறாத போயிருக்கு. சொல்லி, நீங்கள்ரா பொண்ணுங்க காய்ச்சினா காதை கூட. மாப்பிள, எப்படி ஐடியா? என்னப்பா, நம்ம ஆளுங்களை வந்தாச்சா? பேச வேண்டியது பேசலாமா? பிரச்சனையே தலைவர் வராதனாலயா? என்னப்பா பொசுக்குன்னு சொல்லிவிட்ட, நாட்டாமே நாருக்கு போகல. புல்லட் வந்தாதான்ப்பா விவரமா பேச முடியும். ஏப்பா, பஞ்சாயத்துல புல்லட்டு டிவி சீட்ல வந்தா பஞ்சாயத்து விளங்கின மாதிரிதான். ஏய், நீங்க ரெண்டு வருமா பேசிக்கிறதா? புல்லட் எப்ப வருவாரு? பாத்தியாரு, சத்த வர திசையில காதை வச்சு கேளுங்க. அம்பா வருவாரு எங்க தலைவர். ஏடா, உங்க அடமளிக்கு குறையே இல்லையாடா. வந்துருச்சு, 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 வந்துருச்சு. என்னடா வந்துருச்சு வந்துருச்சுங்கிற? பக்கத்துல சீமக்களுக்கு அங்க போட, இங்க அசிங்கம் பண்றாதடா. ஏய், வந்தது அது இல்லப்பா, புல்லட்டாப்பா. அச்சோ, புல்லட்டா. வாங்க தலைவரே, உங்களுக்காக வேண்டி ஒரு மணி நேரமா காத்துக்கிறோம். கால் கெடுக்க உட்காருங்க. வணக்கம். உட்காரு உட்காரு உட்காரு.
அப்ப பிரச்சனை பத்தி பேசலாமாப்பா? தலைவரே வரல, ஆரம்பிச்சா எப்படி? அடா விவரம் தெரியாது போல. நான் என்னைக்கு வாய்த்தவர்களை ஜாயின் பண்ணணும்? அன்னைக்கு இருந்து உள்ளோட்டு தானே தலைவர். அது உனக்கு. அப்ப உனக்கு வீரத்தை வர தான் எங்களுக்கு தலைவர். எல்லாத்துக்கும் காரணம் அந்த வீரனை. இங்க வாட, வந்தா அடிப்பீங்க. நீ வரலன்னா கூட அடிப்பேன். அப்ப வர்றேன். தெரியுதுல, பொத்தி போ. ஏண்டா, அவனே ஒரு புறம்போக்கு, அவனுக்கு நீ அல்ல கையி. விளக்கும் பட, இந்த ஊரு ஊருப்பட்ட மாதிரிதான். படா பங்காளி வந்துட்டானா? எங்க தலைவர் வந்துட்டாரு, தலைவர் வந்துட்டாரு. வாழ்க வாழ்க வாழ்க. ஏய், நீ அவையாள் தானே? வரைக்காதரா, சரிடா, நம்ம கிட்ட வர வேண்டியது இருக்க, அப்ப பாத்துக்கலாம். கரெக்டா? இப்ப அவன் ஒண்ணும் பண்ணாத, பெற பாத்துக்கலாம். வணக்கம் 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 வணக்கம், எப்படி இருக்க? ஒரு தீங்கு கூட எந்திரிக்க மாட்டோம்ன்றியா? இடம் இல்லையா? வாத்தியா இருக்க, ஒன்றரைக்கர் வேணும். கண்ணாடி ரொம்ப நல்லா. தேங்க்யூ. இது உனக்கு இல்ல, அடுத்தவங்களுக்கு. ஆமா, இங்க எதுக்கு வந்த? பஞ்சாயத்துல நான் இல்லாட்டி அசிங்கமாயிரும்ல. அப்படியா? மறந்துட்டியா? நேத்து ஊர்காய்ங்கெல்லாம் சேர்த்து அடிச்சு துவைச்சு தொங்க போட்டாங்களே, வெக்கமல்ல. நீ வந்து இங்க உட்காந்துருக்க, இதுல கண்ணாடி வேற உன் மண்டைக்கு. முறைக்காத, இன்னும் அசிங்கமா இருக்கு. ரொம்ப பொறாமப்படுற. அப்படித்தான். ஏ ஊர் தலைவரே, ஊரே அவிஞ்சு கிடக்கு, அதை பத்தி பேசாம உங்களை பத்தியே பேசிக்கிறீங்க? எப்பயா பேச போறீங்க? யோ வாத்தியே, என்ன வாய் நீளுதே, வரட்டுமா? வாத்தியாரே, நீங்க படிச்சால் தானே, நீங்களே சொல்லிருக்கலேன். ஆமாங்க, புலியே சொல்லிருச்சு, இனி என்ன பேசுங்க. தலைவரே, உங்க பிரச்சனை நீங்களே பேசி முடிவெடுத்துக்குங்க. உன்னாலதான் பிரச்சனை. உங்ககிட்ட படிக்க வர பிள்ளைகிட்ட வாங்கி திட்டுற, கொட்டு வாங்கிட்டு திர, இதெல்லாம் உனக்கு அசிங்கமா தெரியல? வீட்டு போய் நான் தலை குனி எதுவும் வைக்கவில்லையா? தலை குனியாம இருக்கணும். ஏய் நாட்டாம, என்ன பஞ்சாயத்துங்க, அவனெல்லாம் உள்ள விடாதீங்கன்னு சொன்னா கேக்குறீங்களா? தலைவரே, நானும் படிச்ச பொண்ணுதான், நான் ஒரு வார்த்தை சொன்ன அந்த சபை கேக்குமா, இல்ல பொம்பளை பிள்ளைன்னு ஒதுக்கி வச்சிருவீங்களா? ஐயன்னம்மா, பொம்பளைக்கு பேசுனா பூமாதேவி பேசுற மாதிரி உன் பேச்ச இந்த சபையும் கேட்கும், இந்த ஊரும் கேட்கும். நீ சொல்லுமா? ஆமா ஆமா, நீ பேசுமா, நான் கேக்குறேன். இது என்ன புது பழக்கமா இருக்கு? நம்ம இன்னைக்கு பொம்பளை பிள்ளை பேச்சு கேட்டிருக்கோம். நிறுத்தியா? நல்லது யார் சொன்னா, நீ சொல்லுமா. வீரன் தேவரும் நீங்களும் ஒன்னா ஒரு நாள் ராத்திரி காவ இருந்தா என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சிருமில்ல? பாருமா, நீ சொல்ற மாதிரி ஊரை காக்கிற ஐநாறு மாதிரி காவ காக்க நாரடி. இந்த அளவுக்கு சொல்லு, இந்த பயந்தான் கூலிய. இவன் சொல்லி நான் கேக்குறது, என் கூட காவ காக்க இவனுக்கு சம்மதமாட்டு கேளுங்க. கொடும்ப, இன்னைக்கு நைட் ரெண்டு மணி நேரம் முடிச்சிருப்பான், அப்ப தெரியும் டி யாரு பயந்தாங்கோழி, யார் பிரிக்கு நின்று. நீ கூட இருக்கும் போது எனக்கு என்ன பயம்? வெக்கமாவே இல்லையடா. கோட்டக்கருப்பு மாதிரி இருக்கேன், பயம் இல்லாம இருக்கலாம். காவலுக்கு அட கூப்பிடுற காவலுக்கு இருட்டு முடியே. குரலா குரலுக்கு கண்ணாடி போட்ட நாக்க மூஞ்சி வச்சுக்கிட்டு அலப்பற பண்றேன் பாரு, அலப்பற. ராத்திரி நேரம் கொஞ்சம் நைஸ் பண்ணி பேசுவோம். புல்லட்டு சிகரெட்டு அளவா குடி. எதுக்கு சிகரெட்டு? இந்த குடி குடிச்சுட்டா உடம்புல புத்து வருமியா? புத்தும் கட்டட்டும், புத்துக்குள்ள பத்து பாம்பு கூட குடி இருக்கட்டும். ஓவலை போ. என்னைக்கு நீ அடுத்தவன் சொல்ல கேட்டு இருக்க? கேட்க மாட்டோம்ல. அப்படியா? ஆமா, நீ என்ன திங்கிற பட்டாணி?
அதுல என்னென்ன வியாதி இருக்கு உனக்கு தெரியுமா? வியாதியா? வைட்டமின் இருக்கியா? தின்னு பாக்குறியா? வைட்டமின் இந்தயா தின்னு பாக்குறியா? நீயே சாப்பிடு. உடம்புக்கு ரொம்ப நல்லதுயா, ரொம்பா இருக்குமையா? அப்படியா? நீயே தின்று குண்டாகு போ. சீரட் குடிக்காதயா, வேலையை போறியா? குடிச்சோன்னு வச்சுக்கோ, பிடிச்சுக்கிற புத்து நோய். எனக்கு கோலாசுல நீயே கோளாறு முல்ல கிளாறு முல்ல கேப்படியா? அடக்குமுறை பண்ணதே அடங்குறீங்க. அது இந்த மரியாதை இருக்கணும் கண்ணா. அதை இதெல்லாம் பேசாத, நீ முதல் தூங்கிடாத. நான் தூங்க மாட்டேன், நீ தூங்கிடாத. கொடுமட சாமி, நீ தூங்குறியா நான் தூங்குறா? பெட்டு கட்டுமாயா? என்ன பெட்டு? உங்க வீட்டு பெட்டு. சோக்கு எதை வச்சு பெட்டு கட்டுறேன்னு கேட்டு. அப்படியா? ஆமா. கன்றாவி, அதை நீயே சொல்லு. தலைவர் பதவி. தலைவர் பதவியா? ஆமா. யோ, அறிவட்ட முண்டா, அது முடிஞ்சு வச்சியா? வருதுல எலெக்ஷன். யோ, அதை எலெக்ஷன்ல மக்கள் ஓட்டு போனியா? நீ வாபஸ் வாங்குற, நான் போஸ்ட். இந்த நடிப்பெல்லாம் நடிச்ச அதை இத தேடாத, பெட்டு பெட்டா இருக்கணும். வச்சு தொலைச்சு விட போ. இது கரெக்டா பேசிக்கிறேன். அங்கிட்டு திரும்பிட்டேன். கண்ணாடிய போட்டு தூங்குனா கருப்பசாமிக்கு தெரியவ போகுது. தூங்கிடுவோம். நீ தூங்கிட்டியா? நீ தோத்துட்ட. என்னத்த பார்த்த? யார் யா தூங்குனது? ஏ, நீ கண்ணாடி போட்டிருக்க, தூங்குனா தூங்க, எனக்கு எப்படி தெரியும்? கஞ்ச கண்ணாடிய. கண்ணாடி தூங்கு, வீரனை கண்ணு தூங்காது. உனக்கு தூக்கம் வந்தா தோல்வியை ஒத்துக்கு தூங்கிக்க. முதல்ல கண்ணாடி உள்ள வை. அப்படி சொல்ற? ஆமா. காவலுக்கு வந்த ரெண்டு பேரும் முழிச்சு தோக்காத உட்காரு. அவனுக்கும் பயம் வந்துருச்சு போல் இருக்கு. முழிச்சு பார்த்துருவான். வீரண்ணா தூங்கிராதரா, கேவலப்பட்டு போயிடுவோம்டா. என்னங்க, கவலுக்கு வந்து ரெண்டு பேரும் தூங்கிட்டுருக்கான்னு பார்க்குறீங்களா? தலைவர்கள்ல அப்படிதான் இருப்பாங்க. என்ன நடந்துச்சுன்னு நாமளே கண்டுபிடிப்போமா? பாருங்க ராசாத்தி அம்மா, எங்கள் டிவிஷன் ஸ்டேஷனில் இருக்க கம்ப்ளைண்ட் எல்லாம் உங்கள் பையன் மேலே தான் இருக்கு. அந்த கம்ப்ளைண்ட்டை வச்சு உங்கள் பையன் மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி குற்றவாளி ஆக்கிடலாம். ஆனால் நான் அப்படி பண்ண மாட்டேன். ஏன்னா காவல்துறை மக்களுடைய நண்பன்னு முதல்வர் ஆர்டர் போட்டிருக்காங்க. அந்த வார்த்தைக்கு உண்மையாக நடக்கிறவன் தான் உயிருள்ள போலீஸ்காரன். நான் உயிருள்ள போலீஸ்காரன் தான். சமுதாயத்து இளைஞர் மீது அக்கறை உள்ள ஒரு பொறுப்புள்ள காவல்துறை அதிகாரியாக சொல்கிறேன். உங்கள் பையன் கிச்சா இங்கே இருந்தான்னா அவனை ஏதாச்சும் யாராவது பண்ணிடுவாங்க. தம்பிக்கு எதுவும் ஆகக்கூடாது சார். நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் சார். உடனே அவனை கிராமத்துக்கு அனுப்பி வைங்க, அதுதான் அவனுக்கு நல்லது. சின்ன வயசு, வாழ வேண்டியவன். மாச கடைசியானா சும்மா போகிற வண்டிகளை மடக்கி வச்சுட்டு அது இருக்கா இது இருக்கான்னு கேட்காமலேயே ரசீது போடுற போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆளாக இப்படி பேசுகிறான்னு என்ன ஆச்சரியமா இருக்கா? நான் அப்படி இல்லை, விவேகானந்தர் வரிகளை படித்து வளர்ந்தவன். வாழ்க்கையில் உள்ள முடிச்சுக்களை அவுக்கிறது ஒரு தெளிவான முடிவு தான். அந்த முடிவில் நான் உறுதியாக இருக்கணும்.
என்னாச்சு ராஜேஷ், என்னாச்சு? இப்பவும் உனக்கு வேலை கிடைக்கலையா? முருகா, நான் வேண்டின பிரார்த்தனை நிறைவேற்றிட்டப்பா. ராஜேஷ், கொஞ்ச நேரம் போனை கூட. ஹலோ. டே ரமேஷ், அம்மா பேசுறேன்டா. சொல்லுங்கம்மா. தம்பிக்கு வேலை கிடைக்கலடா. அப்படியா? இந்த உடனே வர்றேம்மா. மா, எல்லார் வீட்லயும் பிள்ளைக்கு வேலை கிடைச்சா சந்தோஷப்படுவாங்க, இங்க என்னமா நடக்குது? டே சும்மா இருடா. நீ வேலைக்கு போனா 25,000 தான் சம்பளம். நீ இந்த ஊரை விட்டு போனேன்னா 65,000 மிச்சம். மா, கன்ஃபார்மா போயணுமாமா? டே நீ தானே சொன்ன இன்டர்வியூ செலக்ட் ஆகலன்னா போகணும்னு. ஏமா வில்லேஜ்க்கே போக சொல்ற? எல்லா விஷயத்தையும் நானே சொன்னா நல்லா இருக்காது. அவங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நீ ஊருக்கு போகணும், ரெடியாகு. சோபனா. அண்ணா. அண்ணா உனக்கு பான்வில், டெம்டேஷன், டெய்ரி மில்க் எல்லாம் வாங்கி தருவேன், ஷாப்பிங் மால் கூட்டு போவேன், சரியா? அதுக்கு என்ன இப்போ? அண்ணா இங்க இருந்தா தானே கூட்டு போக முடியும். ஆமா. நீ சொன்ன அம்மா கேப்பாங்கல்ல? அப்போ அம்மாட்ட சொல்லி அண்ணனை எங்கே இருக்க சொல்லிடு, சரியா? ஓ அப்படியா? எங்கே உன் காது கூடு. அண்ணே எனக்கு புதுசா பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கானே. ஹலோ அம்பிகா. சொல்லு அர்ச்சனா. ரெடியா? ஆமா குளிச்சுட்டு இருக்கேன். அம்பிகா தெரியும்ல, இன்னும் 45 minutes தான் இருக்கு ட்ரெயினுக்கு. நீங்கதாங்க பாரதியார் சொன்ன புதுமை. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. வாங்க, நீங்க ரெண்டு பேருமே வந்து சைன் கொடுத்துருங்க. இல்லங்க, பஸ்ஸுக்கு டைம் ஆயிடுச்சு, நாங்க கிளம்புறோம். அம்பிகா வா. இதோ வரேன். டிரைவர் அண்ணா எடுங்கண்ணா. ஹலோ ரோஸ் கலர், உங்களை பார்த்தா நல்லவங்களா தெரியுது. நீங்க உங்களை அடுத்து எப்ப சந்திக்கலாம்? நாங்க ஊருக்கு புதுசுங்க. வண்டி எடுங்க. அப்ப சொந்த ஊருங்க? ஊரு பேர் சொல்லிட்டு போலாம்ல. ஏங்க கண்டிப்பா உங்களை மறுபடியும் சந்திப்பேன் என் மனசு சொல்லுதுங்க. அவனுக்கு எவ்வளவு கான்ஃபிடன்ஸ் பாத்தியா? என்ன பிரதர், ரொம்ப அடிச்சிட்டாங்களா? இல்ல பிரதர், கொஞ்சம் வலிக்குது. சார் உங்களுக்கு என்ன வேணும்? அண்ணே சில்லு ரெண்டு கோக் எடுத்துட்டு வாங்கண்ணே. ஓ பிரதர், கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டம்லாம் சாப்பிட்றது இல்லை பிரதர். பிரதர் இப்போதான் வெயில் அடி வாங்கி டயர்டாக வந்திருக்கீங்க, சில்லுன்னு கோக் சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். நோ 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 பிரதர், வேணாம். சரி விடுங்க பிரதர். அண்ணே சூடாக ரெண்டு பொடி தோசை கொண்டு வாங்கண்ணே. பொடி தோசையா அண்ணா? வேணாம் வேணாம். என்ன பிரதர் இப்படி இருக்கீங்க? சரி நீங்களே என்ன வேணும்னு சொல்லிடுங்க. சூடாக பொங்கல் கொண்டு வந்துடுவா? ஆ பொங்கல் சாப்பிட்டா நான் மாட்டிலே காயிடுமே. சரிண்ணே ரெண்டு பொங்கல் எடுத்துட்டு வாங்க. ஆ பிரதர் நான் இப்போ தான் சாப்பிட்டேன், எனக்கு பசி இல்லை, நீங்கள் சாப்பிடுங்க. பிரதர் உங்களை விட்டு நான் எப்படி சாப்பிட்றது? சார் டக்குன்னு சொல்லுங்க. கோச்சிக்காதீங்கண்ணே, தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு வாங்க. ராஜேஷ் பிரதர் நல்ல வேலை சைனா பொடியும் கொடுத்துட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ். கிச்சா பிரதர் இப்போ தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோமே, தேங்க்ஸ் எல்லாம் வேணாம். ரெண்டு பேருக்குமே சேம் ஃபேமிலி ப்ராப்ளம், அதனால் ஃப்ரீயாக இருக்க பஸ்ஸில் ஏறுவோம். அது எங்கே போதும் அங்கே போய் இறங்குவோம். சரிங்க பிரதர். இப்படியே பறந்து போய்க்கிருந்தா மானன் தான் உன் தன்மானன் தான் பறக்க. எதுக்கு என்னவா? என்னவாமாவா? முதல்ல நீ போட்டுக்கு கண்ணாடியை கலட்டு. கலட்டிட்டு இடுப்புக்கு கீழே கொஞ்சம் குனிஞ்சு பாரு, அப்ப தெரியும். போறாம புடிச்சவன் புலிக்கு போய் சொல்றேன்.
தலைவர் ஆகிறது புது புல்லட்டு வாங்கறதா பிறகு முதல்ல எவன்கிட்டயாச்சும் கிழிஞ்ச வேஷ்டியை வாங்கி கட்டப்பாரு. கேனப்பை தனியா சொல்லணுமா? நீ தாண்டா. டேய் இங்கே பாரு, எத்துப்பல்ல வச்சுக்கிட்டு புறக்கனை இந்த முழிச்சுக்கிட்டு நரைச்சி போன தலைக்கு கருப்பு மையை அடிச்சுக்கிட்டு டீச்சர்னு வரல டார்ச்சர் வரும், வந்தா விசிலடிங்க. ஓகேவா? சரிண்ணே. அப்போத்தான் சாமானி கொலா சரோசா டான்ஸை பார்க்க முடியும். புரிஞ்சுக்கலாம். சரிண்ணே. ஏய், நான் சொன்னதா அரிசி அடிக்கணும் என்ன? புரிஞ்சுதா? எங்களுக்கும் கண்ணு இருக்கு, நாங்களும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் உன்னை போட்டு தள்ளா. பார்க்கலாம் பார்க்கலாம், யார் யார போட்டு தள்ளலாம் பார்க்கலாம். பாரு பாரு. போடு தாளம் போடு, நாங்க பாடா. என்ன நம்ம கணக்கு தப்பாயிருச்சு? புதுசா வந்திருக்க டீச்சர் நீங்க தானே? வந்த டீச்சரா? கொடுங்க பேக், பேக் கொடுங்க. காஞ்சி போன இந்த ஊர்ல கலர் கலரான புகரை கண்ணுல காமிச்சுட்டு இப்படி பண்ணலாமா? இறைவா இது நியாயமா? தாங்குமா இந்த இதயம்? இது அநியாயம். டீச்சர் நீங்க வந்து இருங்க. போடா. ஏய், அவங்க கிட்ட எதுவும் பேசக்கூடாது, வாயை மூடிக்கிட்டு பொத்திக்கிட்டு இருக்கணும். புரிஞ்சுதா? ஏய் நீ போடா, ஏய் நீ போடா, நடப்பட நீ போடா, பேக்க நடப்பட. சிட்டிக்கும் வில்லேஜ் காரங்களுக்கும் வித்தியாசம் சொல்லு. என்ன குறுக்கெழுத்து போட்டியா? நீயே சொல்லு. சரி வா. சிட்டி எங்க பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் ஒரே கசகசன்னு இருக்கு. மனுஷங்க மனுஷங்க கூட பேச போது கூட கோவப்பட்டு பேசுறாங்க. மெஷின் மாதிரி சொல்லு. இங்க வந்தது எப்படி இருக்கு தெரியுமா? தெய்வ சன்னிதானத்துல இருக்கிற மாதிரி இருக்கு.
மனசுக்கு அவ்வளவு இதமா இருக்கு. விட்டா நீ கவிஞரே ஆடுவடி. அம்மு, நீ இப்ப பாக்க எப்படி இருக்க தெரியுமா? சிவிடு, நீ எல்லாம் ஆம்பளைய பிறக்க வேண்டிய ஆளு. யாருக்கு தெரியும், அவங்க எல்லாம் பாவம். பாவம் தான். சரி, பசங்க நம்மகிட்ட அப்படி என்னதான் இருக்குன்னு சுத்தி வராங்க? உனக்கெல்லாம் விவரமா சொல்லணும். பூச்சி எதுக்கு தேனை தேடி வருது? தேன் குடிக்க. அது மாதிரிதான் பசங்க பொண்ணுங்க பின்னாடி சுத்துவாங்க. பொண்ணுங்க எப்பவும் பசங்களுக்கு தேன் மாறி, ஆனா பசங்க எப்பவும் பொண்ணுங்களுக்கு குழவி மாதிரிதான். அம்மா தாயே, ஊன்ட போய் பேசினே, கல்யாணம் பண்ணாமலேயே கிழவி ஆயிடுவேன். அதுக்கு என்ன தப்பு? இருந்து பாரு, அப்போ தெரியும். சரி அம்பிகா, அந்த திருடனை பிடிக்கிற தைரியம் உனக்கு எப்படி வந்துச்சு? விவேகானந்தர் புக் படி, உனக்கு வரும். சரி படிக்கிறேன். ஆனா உன்னை கவனிச்சியா, அந்த செயின் வாங்கிட்டு போனார்ல, அவர் நம்மளையே ரொம்ப நேரம் பாத்துக்கிட்டே போனாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? ஏய், ஃபோன் நம்பர் வாங்கிட்டு வந்திருந்தா ஃபோன்ல கேட்டு சொல்லிருப்பேல. ஏய், என்ன பார்த்ததை விட உன்னை பார்த்துதான் சிரிச்சு பேசினான். தெரியாதவங்கள வாங்க போங்கன்னு பேசி பாரு. அடியாத்தே, கோபத்தை பாரு, அவன் சொன்னது பழிச்சிரும் போல. புரியுதா? வயசுக்கு வந்து 7 வருஷம் ஆகுது. அது கல்யாண காட்சி பண்ணணுமே கொஞ்சம் மாசம் அக்கறை இருக்கா? எல்லாம் ஜபாதோஷம் பிடிச்ச கழுதியா பெத்து வச்சிருக்கேன். நான் என்ன செய்யறது? உள்ளூருக்குள்ள பிள்ளைய பேர கேட்டாலும் எல்லாம் பறந்து ஓடி போறாங்க. சொந்த வந்தம் தெரிச்சு ஓடி போறாங்க. உன் நல்லத்தம்மைய கழுத்துல கத்திய வச்சுக்கிட்டு பொண்ணை கூடு மாமான்றி அவனும் கட்டி கொடுக்க மாட்டேன்றா. யோ, நிறுத்து பேசுவ. நீ உனக்கு 3 நேரம் சொட சொட கஞ்சியாச்சு ஊத்துற இல்ல, நீ இதையும் பேச இன்னும் பேசுவ. வா. பிரதர், ஊர் சூப்பரா இருக்குல்ல? ஆமாம் பிரதர், ஊர் நல்லா தான் இருக்கு. மக்கள் எப்படி இருக்காங்கன்னு போய் பார்ப்போம். சரிங்க பிரதர். ஏய் தம்பிகளா, நீங்க ரொம்ப நல்லவர் மாதிரி இருக்கீங்க. சோ நீங்களே வீடு பார்த்து கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். என்ன சொன்னீங்க? ஆமாங்க, உங்களை பார்த்தா நல்லவர் மாதிரி தான் தெரியுது. என்ன கிண்டலா? நிஜமாங்க. மீச முறுமுறுக்கி கண்ணாடி ஓட்டு பைக்கில் வர ஸ்டைலை பார்த்தாலே நம்மளை எல்லாரும் வில்லேன்னு சொல்லுவாங்க. இவங்க என்னண்டாண்டா நம்மளை நல்லவேன்னு சொல்கிறாங்களே, பேசாமல் அவங்க வழியிலே போய் பார்த்துருவோம். சரிங்க சார். சார்லாம் கூட வேண்டாங்க, என் பேர் ராஜேஷ், உத்தர கிச்சா. ஓகே ராஜேஷ், என்னை நல்ல வேண்டிய நம்பிட்டீங்களா? ஆமாங்க சார். என்ன நம்பிட்டீங்க? உங்களுக்கு நல்லது செய்யணும். இந்த ஊருக்காரங்க ரொம்ப மோசமானவங்க, சாதி வெறி பிடிச்சவங்க. ஒரு பொண்ணை பார்த்தாலும் கண்ணை ரெண்டு நோண்டிடுவாங்க. ரேசா கால் கைப்பட்டா கூட கழுத்தை வெட்டிடுவாங்க.
அதையும் மீறி அந்த பொண்ணை பார்த்தீங்களாக்கும் தலைய துண்டா விட்டுருவாங்க. புரியுதா? இங்க பாருங்க, இதெல்லாம் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்டா, என்னை விட நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லவனா இருக்கீங்க. அதனாலதான் உங்க ரெண்டு பேருக்கு இந்த ஊர் சரிப்பட்டு வராது. பேசாம வேற ஊர் பார்த்து போயிருங்க. சரியா? ஜவாதாசம் புடிச்சு விரிப்பான், அவனை பார்த்து கட்டி வை. கோலா இருக்கலாம், குறைச்சுல. நல்லவேளை பிரதர், அந்த பைக்ல வந்தவரு அவங்க ஊரை பத்தி கரெக்டா சொல்லிட்டாரு. ஆமா பிரதர், இல்லன்னா நம்ம பிரச்சனையோட அதுவும் சேர்ந்துரும். கும்பிட போன சாமி குறுக்கு வந்ததுனாக்கா ரெண்டு மாப்பிள்ளை ரெடி. நம்ம ரெண்டு பிள்ளையும் கட்டி கொடுத்துட வேண்டியதே. திருடி செல்ல தாய், வர்றேன். கிடைக்குதா? உங்க வீடு தான் செல்லத்தாய, இன்னும் நான் சொல்றது நீ கேக்கணும். என்ன என்னமோ கேன பையன்டா, படிச்ச பிள்ளைய, பணக்கார வீட்டு பிள்ளைய, நம்ம வீட்டுல தங்கணும்னு வந்திருக்கு. பிள்ளைகளுக்கு கெட்டியா டீ போட்டு எடுத்துக்குவா. பா, கரண்ட் இல்லாம இருக்குல்ல, படிச்ச பிள்ளைகளுக்கு வேர்க்க முடியல. இருக்கட்டும், வேண்டாம், சும்மா இருக்க. இனிமே நீங்க எங்க வீட்டு பிள்ளைய? நீ வயசுல சின்னவ, அந்த வயசு இன்னும் உனக்கு வரல. உன்னை விட நான் தான் பெரியவ. எனக்கு தான் அவரு, சரியா? எனக்கு தான் அவரு. உன்னை விட நான் தானே பெரியவ. சரி விடு, ரெண்டு பேர் இருக்காங்கல்ல, உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு, ஓகேவா? என்னமா டீ ஓடுற பொசுக்குதாக்க? அவங்க கிட்ட கொடு, சும்மா குடிங்க சார். குடிங்க தம்பி, சும்மா குடிங்க. ஐயோ, சாப்பிடுறது இல்லைங்க. இந்தாங்க, நீங்க குடிங்க. செல்லத்தாய, எங்க டீ வாங்கணும்? மூட்டு ருசியா இருக்கு. தம்பிகளுக்கு எந்த ஊரு? நான் சென்னை, இவர் வேலூர். தம்பிகளோட பேசிக்காம சாப்பாடு ஒரு வேலை பாப்பியா? தம்பி சாப்பிட்டுதான் போனும். அடியே, அங்க என்ன பண்றீங்க? வேமா வாங்கடி, தம்பிகளை சாப்பிட வைக்கணும். மாசம் மாசம் நடக்காம வேமா இட்டு வச்சுவாங்கம்மா. சாப்பாடு ரெடி ஆயிட்டு இருக்கு நீங்க போய் குளிச்சிட்டு வந்துறீங்களா துண்டு தூசியா இருக்குல்ல உதறி குடுமா என்னங்க நல்லது போயிடுச்சு பாப்பா
அந்த சிட்டி பாய்ஸும் டீச்சரும் சந்திக்க கூடாது. சரிண்ணா, அவங்க எங்க போறாங்க என்ன பண்றாங்க தகவல் போன் மூலம் வந்துகிட்டே இருக்கணும். சரிண்ணே, நீங்க ரெண்டு பேரும் போனை கையில வச்சுக்கோங்க. அவங்க சந்திச்சா உடனே போன் பண்ணணும். இதே உங்களுக்கு முக்கியமான வேலை. ஏதாவது ஒண்ணுட்டா உடனே போன் அடிக்கணும். ஆட்டோமே, நீங்க ரெண்டு பேரும் வேலை செய்யலன்னு தெரிஞ்சிச்சு உங்களை ட்ரௌசரை கலட்டி விட்டு அடிப்பேன். அண்ணே, டீச்சர் ரெண்டு வந்துருக்காண்ணே. எங்கடா வந்துருக்காங்க? கலக்கு தருவியா? கவனிங்க, என்ன சார்? என் வேட்டியை வச்சு நான் பொத்தலண்டா கொட்டிருக்கோம். தெருவுக்குள்ள வரும்போது பார்த்து வாங்க, ரச குழவி கொட்டிடும். முதல்ல உங்க வேஷ்டிய பாருங்க சார். என்னங்க இது? இதானே ஆரம்பம். இன்னும் எவ்வளோ பார்க்க போறீங்க? ஐயா வணக்கம். வணக்கம், புதுசா வந்திருக்க டீச்சரா? ஆமாங்க ஐயா. ஊருக்குள்ள டீச்சர்னா ஒரு மாதிரியா பேசிக்கிறாங்களே, நீங்க எப்படி? இல்ல மாடர்னா ட்ரெஸ் போடுறீங்கல்ல, அதனால ஊருக்குள்ள அப்படி இப்படி பேசிக்கிறாங்க. ஐயா, அந்த மாதிரி மாடர்ன் ட்ரெஸ் போடுறது எங்க உரிமை, இந்த மாதிரி யூனிஃபார்ம் போடுறது எங்க கடமை. புத்திசாலி பிள்ளைங்கம்மா, இந்த ஊருக்கு இப்படி பிள்ளைங்கதான் தேவை. நம்ம ஊருக்கார என்னன்னா, சினிமாவில் வர டீச்சரை பார்த்து மனசால கெட்டு போய் கிடக்காங்கல்ல. சினிமாக்காரங்க டீச்சர் அப்படித்தனமா காமிச்சிருக்காங்க. ஆனா மத்தபடி நம்ம ஊருக்காரங்க ஆத்தாடி ஆத்தா சொக்க தங்கம்மாய். ஐயா, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, கிளம்புறோம். கருத்தா தான் இருக்கீங்க, பிள்ளைகளுக்கு உருத்தா சொல்லி கொடுப்பீங்க. சரி சரி, போயிட்டு வாங்க. இந்தா டீச்சருக்கா, ஒரு நிமிஷம். உங்களுக்கு தங்குறதுக்கு விடு கொடுத்தானே உள்ள தங்கராசு, அவனை பத்தி தெரியுமா? ஊர் தலைவர் அவர் தானே? ஊர் தலைவன் இல்லம்மா, சரியான ஊருகா தலைவன்.
எல்லாம் அப்படித்தான் நினச்சிக்கிருக்காங்க. இப்போ போகிறீங்கள ஒரு ஸ்கூலு, அங்கே கட் மிஸ்ன்ற ஒன்று இருக்கு. அது கட் மிஸ் இல்லை, கெட்டு போன மிஸ். தாலி கட்டாமலே தாயான மிஸ்ஸு. தாலி கட்டாமலே தாயானதுக்கு காரணம் யார் தெரியுமா? ஐயா தப்பா நினைச்சுக்காதீங்க, அடுத்தவங்க என்ன பண்றாங்க எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்க வரல, ட்ரெய்னிங்க்கு தான் வந்திருக்கோம். விவரம் தெரியாத பிள்ளைகளா இருக்கீங்களம்மா. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? ஊர் தலைவர்னு சொல்றீங்களே தொங்கராசு, அவன் தான் காரணா. உங்களை பார்த்தா கண்ணுக்கு அழகா லட்சணம்மா, அருமையா இருக்கீங்கம்மா. அவன் ஒரு சீர்கட்ட மனுஷம்மா, அவனை பார்த்தா கொஞ்சம் உஷாரா இருக்கனே, புரியுதா? சரி சரி போங்க. டீச்சர் வாங்க. அவன் பேரை சொன்னே குழம்பிட்டீங்க பார்த்தீங்களா? ஸ்கூலு இந்த பக்கம் இல்லை, இந்த பக்கம் போங்க. டீச்சர் வணக்கம். என்னங்க டீச்சர், வீடுகள்லாம் உங்க சௌரியமா இருக்கா? நல்லா இருக்கு சார். ஏதாவது ஒண்ணுன்னா என்னை வந்து பாருங்க, பக்கத்துல தான் வீடு. இப்ப போறீங்கள ஒரு ஸ்கூலு, அங்க கட் மிஸ் ஒண்ணு இருக்கு. அது கட் மிஸ் இல்ல, கெட்டு போன மிஸ். இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமா? ஊர் தலைவர்னு சொல்றீங்களே தொங்கராசு, அவன் தான் காரணா. எங்க ஊருக்குள்ள வர டீச்சருக்கு அவ்வளவு வசதி பண்ணி தருவான், ஊரை விட்டு போக முடியாத அளவுக்கு. சரிங்க சார். டீச்சர் ஒரு நிமிஷம், ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். இந்த ஊருக்குள்ள வேணும்னு ஒருத்தன் தலைவர் சொல்லிக்கிட்டு வெட்டியா ஊருக்குள்ள சுத்திக்கிருக்கேன், அவனை பத்தி உங்க ரெண்டு பத்தி தெரியுமா? சின்ன பிள்ளைங்க நீங்க, இதை பத்தி சொல்லக்கூடாது. ஆனால் உஷாரா இருக்கணும்ல, அதனால சொல்றேன். நம்ம ஸ்கூல்ல ஹெட்மிஸ் ஒண்ணு இருக்கு, அது ஹெட்மிஸ் இல்ல, கெட்டு போன மிஸ். தாலி கட்டாமலே தாயான மிஸ்ஸு. காரணம் யாருன்னு தெரியுமா? அந்த வீரனந்தான். அவன் செய்யறது பூராமே நல்லதாத்தான் தெரியும், ஆனால் கெட்டதாத்தான் செய்வேன். புரிஞ்சுதா? சரிங்க சார். அதானே விஜய் சேதுபதி மாதிரி சொன்னதே திரும்ப திரும்ப சொல்றாங்க. சரி வா ஸ்கூலுக்கு போலாம், அங்க என்ன நடக்குதோ. டேய் தம்பிகளா, டீச்சருக்கு வழி விடுங்க. வணக்கம் டீச்சர். வாங்க டீச்சர் வாங்க, உங்களுக்கு தான் இந்த ஏற்பாடு. டீச்சர் இதெல்லாம் நம்ம ஏற்பாடு தான், எப்படி இருக்கு? பரவாயில்ல டீச்சர், உங்களை மாதிரி புது டீச்சர் இந்த ஸ்கூலுக்கு வந்ததே இல்லை, அதான் இந்த ஏற்பாடு. பிடிக்கலண்டா சொல்லுங்க, வாபஸ் வாங்கிடுறேன். சாரி டீச்சர். இல்லை இல்லை பரவாயில்ல, ஆனால் இனிமேல் இப்படி பண்ணாதீங்க. குட் டீச்சர், நீங்கள் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டேய் பசங்களா சொல்லுங்க, அண்ணனுக்கு புகழ்ச்சி பிடிக்காதுண்டு? வெரி குட், கேட்டிங்களா டீச்சர்? என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களா டீச்சர்? உங்களுக்கு பிடிக்காததா இனிமேல் யாருக்குமே செய்ய மாட்டேன், சரிதானே டீச்சர்? தம்பிகளா டீச்சருக்கு இனிமேல் யாரும் தொந்தரவு கூடாது. உச்சந்தலையில் முன்னாடி போட்டீங்களே டீச்சர், இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கு டீச்சர், அதான் நல்லா இருக்கு. வாட்டா டீச்சர். டீச்சர் ஒரு நிமிஷம், இங்க கெட் மிஸ்ன்னு ஒன்று இருக்கு, அதுகிட்ட உஷாரா இருங்க. ஏ அது கெட் மிஸ் இல்லை, கெட்டு போன மிஸ். அந்த கெட் மிஸ் ப்ரமோஷன் வரல, கெட்டு போய் வந்துச்சு, தாலி கட்டாமலே தாயாயிடுச்சு. அதுக்கு யாரு காரணம் தெரியுமா? சரியா இருக்கா? குட் மார்னிங் மேடம். இந்த பாருங்க டீச்சர், நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட், டைம்ங்கிறது எனக்கு ரொம்ப முக்கியம், என்னை பத்தி நான் அதிகமா சொல்லிக்க நான் விரும்பல. இப்ப போனாரு சுருளி தம்பி, அவர்கிட்டயும் இந்த ஊர் தலைவர்கிட்டயும் என்னை பத்தி கேட்டு பாருங்க, அவங்க சொல்லுவாங்க. என் டியூட்டியை பார்த்துட்டு ஊரில் உள்ளவங்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணி என்னையே இங்கேயே இருக்க வச்சுட்டாங்க. உங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணலாம் மேடம், நாங்கள் ட்ரைனிங்க்கு மட்டும்தான் இங்கே. நானும் ட்ரைனிங் வந்தவ தான், எல்லாருக்கும் என்ன பிடிச்சி போச்சு, அப்படியே நானும் இங்கே இருந்துட்டேன்.
ஓகே, உங்க விருப்பம். ரகுநாதன் சார், இவங்கள வந்து 7th A, இவங்கள 7th B கொண்டு போய் விட்டுருங்க. அம்மா, ஷூவை மாட்டி விட வாமா. என்ன புதுசா? ஏன் நிக்கிறே இருக்கிய? எப்படி பொழைக்கிறது? இங்க பாரு, இது மாதிரி இருந்தா நீ வாங்குற சம்பளத்தை வச்சு குடும்பம் ஓட்ட முடியாது. உனக்கும் அடுத்தவனை ஏமாத்தி பிழைக்க வைக்கல. உண்மை இருக்காத, சொல்றது மட்டும் கேளு. யோ, உன் பாச்சா பள்ளிக்கூடத்து பசங்க கிட்ட மட்டும்தான் பழிக்கும், புரிஞ்சுதா? அம்மா, நான் என்ன சொல்றேன்டா? நீ ஒன்னும் சொல்ல வேணாம். நீ சொன்னது என்னதே நடந்திருக்கு. ஐயோ, அன்னைக்கே எங்க அப்பையங்க சொன்னாங்களே, போலீஸ்காரையும் போக்க தேவையே, வாத்தியார் வேலை வைக்க தேவையான்னு. தாய் மாமின் உனக்கு தலையை கொடுத்துட்டு மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கனே, உன்னை கட்டிக்கிட்டு நான் என்னத்தையும் கண்டேன். இத்த வீடு, இத்த பொழப்பு, ரெண்டு பிள்ளையதே மிச்சம். நகைய கண்டனா, துணிய கண்டனா, என்னத்தையே சொல்ல. அம்மா, அப்பாவை திட்டாதம்மா, ரொம்ப நல்லா. அதான் நீ மகளே பிரச்சனையே. உலகம் போற போக்குல ஏயா இப்படி இருக்க? இங்க வேற பொழுசா என் வீடு வரும்போது பூரா ரெப்பிக்கு வரல. துணியை கட்டிக்கே படுக்கணும். சரி அம்மா, வாடா, உனக்கு நான் டீ போட்டு கொடுக்குறேன். ஆமா, பள்ளிக்கூடம் போவோம். அப்பா, உங்களை அம்மா ரொம்ப திட்டுறாங்களாப்பா. ஆமாப்பா, இனிமே உங்களை அம்மா திட்டினாங்கன்னா 4 அடி டப்பு டப்புன்னு அடிச்சிருங்கப்பா. மகளே, உன்னை நான் பள்ளிக்கூடம் படிக்க வைக்கணும். பள்ளிக்கூடம் முடிச்சு உன்னை நான் பெரிய ஆளை ஆக்கி பார்க்கணும்தான் மேலே நான் என்னோடய ஆசை. அதனால தான் மேலே நான் பொறுத்து பொறுத்து நான் போய்க்கிருக்கேன். அதனால் நீ நல்லா படிக்கணும். அப்பாவுக்கு நீ பேர் வாங்கி கொடுக்கணும்ப்பா. அதே போதும்ப்பா. அப்பா, நான் இனிமே நல்லா படிப்பேன்ப்பா. எப்பா, ரசத்தி மாதிரி வச்சுருக்கீங்க. அம்மா ஈரில் வறுத்து வச்சுருக்கல, அதை போய் எடுத்து வாங்கப்பா. போங்கப்பா. என்ன அம்மா அப்பளை மலைச்சி போயிருக்கீங்க? எல்லாம் உங்களுக்கு தான், சாப்பிடுங்க. நல்லா சாப்பிடுங்க. கறி எடுத்து சாப்பிடுங்க. எலும்புகள்லாம் நல்லா கடிச்சு உரிச்சு சாப்பிடுங்க மாப்பிள்ள. நீங்களும் கொஞ்சம் சாப்பிடுங்க மாமா. நீங்க சொன்னதுலேயே நெஞ்செல்லாம் நிறைஞ்சிருச்சு மாமா. சரிங்க மாமா, முதல் நீங்க சாப்பிடுங்க. நீங்க ரெண்டு பேர் சாப்பிட்டீங்களா? மாய், போய் வறுத்த ஒளி எடுத்து வாங்கம்மா. போங்கம்மா. மாப்பிள்ள, கிராமத்து வழக்கப்படி ஆம்பளை பிள்ளையை சாப்பிட்டதுக்கு அப்புறம் பொம்பளை பிள்ளையை சாப்பிடுவாங்க. சும்மா கூச்சப்படாம சாப்பிடுங்க மாப்பிள்ள. மாமா, இருட்டு மாமா, விடுங்க மாமா. மருமைகளுக்கு விசாம வேற யாருக்கு விச போறேன். சும்மா சாப்பிடுங்க மாப்பிள்ள. கிராமத்தில் நாங்கள் குடிக்கிற வஞ்சிக்கு ரொம்ப விசுவாசமாக இருப்போம். பட்டணத்தில் எப்படின்னு எனக்கு தெரியல மாப்பிள்ள. நீங்கள் சரியாக தான் இருப்பீங்க. சாப்பிடுங்க மாப்பிள்ள. என் மனசு, என் பொண்ணு மனசு உங்களுக்கு நல்லா தெரியும். என்ன மாமா எப்படி சொல்லிட்டீங்க? அதெல்லாம் நல்லா தெரியுமாம்மா. எப்பவும் மனசு ஒரே மாதிரி இருக்குன்னு சுருளி அருவி குறங்கனாக்க அங்கிட்டு தாவக்கூடாது. அது சரிப்பட்டு வராதுல்ல. படிச்சவில்லைய புரிஞ்சுக்கிறீங்க மாமா. உங்க மனசு நல்லா புரிஞ்சுக்கிட்ட மாமா. கொஞ்சம் மதிச்சு
பிரதர், இந்த பைக்கில் வர சுருளி அவன் தொலை தாங்க முடியல பிரதர். பேசாமல் வேற ஊருக்கு போயிடலாமா? ஆமாம் பிரதர், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ம் பிரதர், இனிமேல் இந்த ஊர் தான் பிரதர் நம்ம ஊர். பிரதர் என்ன சொல்கிறீங்க? தொலைஞ்சு போன ஆட்டை கண்டுபிடிச்சிட்டேன் பிரதர். நான் அன்றைக்கே சந்திப்போன்னு சொன்னேன்ல. உங்கள் கான்ஃபிடென்ஸ் சூப்பருங்க. அது சரி, நீங்கள் என்ன இங்கே? இந்த ஸ்கூலில் தான் டீச்சர் ட்ரைனிங்காக வந்திருக்கேன். ஓ அப்படியா? ஆமாங்க, என் பேர் அர்ச்சனா, இவ பேர் அம்பிகா. நல்லா இருக்குங்க. சரி, நீங்கள் என்ன இங்கே? நான் ப்ராஜெக்ட் விஷயமா வந்திருக்கேங்க. அண்ணே, டீச்சரும் அந்த பசங்களும் சந்திச்சிட்டாங்கண்ணே. சரிண்ணே, பார்த்துக்கிறேண்ணே. இப்போ வேற எதுக்கு அம்மா மாதிரி வந்துருக்கானே? எனக்கு கை கொடுக்கறது இருக்கட்டும்யா. அங்க அந்த டீச்சரை கூப்பிட்டு போக மருமை இங்க ஓட போறாங்க பாரு. யோ மாமா, என்ன தள்ளி விட்டது இருக்கட்டும். ஓ மாப்பிள்ளைய அந்த டீச்சரும் சேர விடாம பாத்துக்கயா. யோ வேமா போயா, இழுத்துட்டு ஓடிட்டு போறாய்யா. மாப்பிள்ள, வீட்டுல மாமியா காஃபி விடுமில்ல, கடையில் இதுக்கு வாங்கி சாப்பிட்டுக்கிறீங்க? கடையில் சாப்பிடுங்க அங்கிள். வேணாமுங்க, ஒரு டீ கொடுங்கம்மா. இந்தாங்க அங்கிள், குடிங்க. பிச்சா பிரதர், இங்கே வாங்க. ஆ வரேன். அன்றைக்கி இவங்க தான் உங்கள் சைனை பிடுங்கி கொடுத்தாங்க. ஓ தேங்க்ஸ். பரவாயில்லங்க, இருக்கட்டும். மாப்பிள்ள, பச்சளை பூச்சி பயிரில் நின்று போடுது, வாங்க. ஏ ஒரு நிமிஷம், ஏ எங்க விடுங்க. சரிங்க மாப்பிள்ள, பண்ணலாம். அண்ணே, என்னே வானே வெளியே பார்த்துப்பிட்டேன். என்னண்ணே சொந்தம் பந்தம் வேணும்ட்டு ஓ வீட்டு பக்கம் வந்த, நீ என்னண்ணே உள்ள ஒளிஞ்சுக்கிட்ட? எப்போ வெயில் அதிகமாக இருந்துச்சப்பா, அதே படக்குன்னு ஓடிட்டு. ஏண்ணே வெயில் மழை புயலுக்கெல்லாம் தாங்குற தேக்குனே நம்ம. என்னண்ணே இப்படி என்னடா வெயிலுக்காக வச்ச ஸ்டைல் முடி. இப்பதானே தெரியுது ஏன் எங்க அண்ணன் எப்ப பார்த்தாலும் உன திட்டிக்கிட்டே இருக்காரு. டேய், வீரனுக்கு தாண்டா எப்பயும் சோதனை மேல சோதனை வரும். இன்னைக்கு வீரனு தேவருக்கு வந்திருக்கு உங்க மூலம். இப்படி பேசிக்க இருந்து வச்சுக்க, ஓ மட்ட மாதிரி எங்க மூணு ஒரு முடிய உதுந்துரும். நாங்க கிளம்புறோம், போ. டேய் போடா போடா, போய்க்கற. உண்மையிலே என்ன நடந்துச்சு எனக்கு தாண்டா தெரியும். தப்புச்சண்ட சாமி. பிரதர், இந்த ஊரில் எவன் எப்பப்போ தொலை கொடுப்பான்னு தெரியவே மாட்டேங்குது. செம்ம கடுப்பாக இருக்கு பிரதர். பா விடுங்க பிரதர், எங்கெல்லாம் படிக்காதவங்க, நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. எனக்கு தெரியாது. கழுத்த
வாட் அம்பிகா, சம்திங் ஸ்பெஷல்? சம்திங் ஸ்பெஷல்னா அன்னைக்கு அவன் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. அம்பிகா, எங்க அம்மா சொல்வாங்க, அமைதியா இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் மனசாலையும் கண்ணாலையும் தான் பேசுவாங்களாம். ஆனா வளவளன்னு பேசுற பொண்ணுங்க நாக்காலையும் பல்லாலையும் தான் பேசுவாங்களாம். அமைதியா இருக்கிற பொண்ணுங்களை நம்பவே முடியாது. அது ஓ விஷயத்துல கரெக்டா தானே இருக்கு? லூசு, எப்ப பார்த்தாலும் இமேஜின் பண்ணிட்டே இருப்ப. ஆமா, அவ சொன்ன மாதிரி நடந்துருச்சு. அதுக்கப்புறம் நீயும் பதில் சொன்ன. நீ ஒருத்தி போதுண்டி, ஊரே பத்தச்சுற போல தெரியுது. கொஞ்ச நாள்ல பத்திக்கு தானே போகுது, அப்ப ஊருக்கே தெரியும். ஐயோ தாயே, நிறுத்தறியா போதும். சரி அம்பிகா, உன் ஆள் பக்கத்தை நிறுத்து. நீயே எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுரு போல தெரியுது. கண்டிப்பா உன் வாக்கு பலிக்கும். சரி அதை விடு. அன்னைக்கு உன் ஆள் பக்கத்துல கண்ணாடி போட்டு ஒசரமா ஒருத்தர் நின்னாருல, அவரை பார்த்தா உடனே என்னன்னு தெரியல, அப்படியே அவரை கட்டி புடிச்சு ஒட்டிக்கணும் போல தோணுச்சு. ஏய், அப்பே கட்டி கொண்டேதானே, யார் வேணானா? இதுல என்ன தப்பு இருக்கு? நாங்க மனசுல பட்டத பட்டுன்னு சொல்லிடுறோம், நீங்க மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு புசுங்கி போயிடுறீங்க. ரொம்ப பேசாத, எழுந்து போயிடுவாங்க. வயசானவங்க பேசினாதான் எந்திரிச்சு போவாங்க. என்னங்க பிரதர், நம்ம டீச்சர் எப்படி பிரதர் கரெக்ட் பண்றது? ஏங்க, உங்களை எங்கெங்கெல்லாம் தேடுறது? இங்க என்ன பண்றீங்க? ஒரு புது ப்ராஜெக்ட் பண்றோம், அது எப்படி மூவ் பண்றது பேசி. ஓ, ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்க ப்ராஜெக்ட்ல எப்படி போயிட்டு இருக்கு? இந்த ப்ராஜெக்ட்டை மூவ் பண்ணா ஓகே ஆகுமா ஆகாதான்னு ஒரே டவுட்டா இருக்குங்க. மூவ் பண்ணுங்க, முடியுங்க. ஆமாங்க, உங்க கான்ஃபரன்ஸ் கரெக்ட்டா இருக்குங்க, மூவ் பண்ணுங்க. ஓகேங்க. சரிங்க, உங்க வர்க் எல்லாம் முடிச்சிட்டு வந்து ஸ்கூல்ல பாருங்க. சரிங்க, முடிக்கணும். நீ மனசு சொல்ல முடியும். அம்பிகா டீச்சர், மனசு ஃப்ரீயா இருக்கு பிரதர். பிரதர், இன்னைக்கு நம்ம ஆளை பார்த்து ஓகே பண்றோம். நான் பிரதர், நான் சொல்றதை மட்டும் கேளுடா, திரும்ப திரும்ப பேசுறேன். என்ன பிரதர் இப்படி இருக்கான்? சுருளி கிராமத்துக்காரன் பார்த்தா சிட்டி பசங்க மாதிரி கிரிமினலா யோசிக்கிறான். அதான் பிரதர், ரொம்ப படுத்துறான்ல. கிச்சா பிரதர், சுருளிக்கு தெரியாம எனக்கு டீச்சரை கண்டிப்பா பாக்குறோம். நாளைக்கு பாத்துக்கலாம் பிரதர், ரொம்ப வம்பு பிடிச்சோம் பிரதர். ஒரு நிமிஷம் பிரதர். ஓகே பாத்து பிரதர். சார், சார் உங்களை தான். சூப்பர் சார். இப்போ நட நடங்கல அவங்க உன் கண் பார்வையில இருக்கணும், பத்திரமா பாத்துக்க. என்ன, எல்லாரும் என் பார்வையில தானே இருக்காங்க. அப்படியே அவங்கள பயமுறுத்தியே வச்சுக்க, புரியுதாடா? சரிண்ணா, சரி, வெரி குட் சார், சூப்பர் சார். வாங்க உள்ள வாங்க, வெளியே நிக்கிறீங்க. வாங்க சார், உள்ள வாங்க, வெக்கப்படாதீங்க, வாங்க உள்ள போலாம், வாங்க சார். என்ன போய் சார்னு கூப்பிடுறீங்களே சார்? சார், படிக்கிறது மத்தவங்கள மரியாதை நடத்துறதுக்கும் கூப்பிடுறதுக்கும் தானே சார். சார், உண்மையிலே நீங்க படிச்சவங்க தான் சார். நீங்க இனிமே நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சார், உட்காருங்க, கூச்சப்படாம உட்காருங்க சார். ஒரே நிமிஷம் வந்துடுறேன். பயப்படாதீங்க சார், ஏன் எப்படி இருக்கீங்க? நம்ம வீடு இது. அப்புறம் உங்க வீட்டுல அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க பிரதர். இந்தாங்க, உங்களுக்கு தான் பிரதர், புடிங்க போட்டுக்கோங்க. உங்களுக்கு தான் பிரதர்.
என் மேல இவ்வளவு பாசம் உங்களுக்கு, என்ன எப்படி பாத்துக்கிறீங்க? நான் உங்களுக்கு ஒண்ணுமே பண்ணவே இல்லையே சார். அந்த சுருளி அண்ணனுக்கு, அந்த சுருளிக்கு நான் என்ன பண்ணக்கூடாதோ அதையெல்லாம் பண்ணிருக்கேன். அவன் ரொம்ப மோசமானவன் தான் பிரதர். வாங்க பிரதர், வாங்க. என்ன பிரதர் நீங்க, இந்தாங்க கண்ணாடியை போடுங்க. இனிமே நீங்க எப்பவுமே கண் கலக்க கூடாது, சரியா? இது உங்க வீடு, எப்ப வேணா வரலாம். இனிமே என்ன ஆனாலும் உங்களுக்காக உண்மையா செய்து கொடுப்பேன் சார். அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், நீங்க எப்ப வேணா இங்க இருக்கலாம் சார். உள்ள ஃப்ரிட்ஜ் இருக்கு, ஃபாரின் குளிக்ஸ்ல வச்சிருக்கோம், நீங்க எப்ப வேணா எடுத்து குடிங்க. அது மட்டும் இல்ல, பெட்ல படுத்துக்கோங்க, ஃபேன் இருக்கு, ஃபேனை போட்டுக்கோங்க. அது மட்டும் இல்ல, கலர் டிவி வச்சிருக்கோம், சென்னையில இருந்து வாங்கிட்டு வந்து வச்சிருக்கோம். எப்ப வேணா டிவி பார்த்து ஜாலியா படுத்துங்க, சந்தோஷமா இருக்கும், சரியா? ஆனா ஒண்ணு, சுரளி கேட்ட மட்டும் நாங்கள் இங்கே தான் இருக்கோம்னு நீங்கள் சொல்லணும். இங்கே பாருங்க, நான் கிராமத்துக்காரன், பொய்யும் பேச மாட்டேன், துரோகமும் பண்ண மாட்டோம். நீங்களே வச்சுக்கோங்க பிரதர். பிரதர் இது யாரு? இது நீங்க. இது யாரு? இவரு. இதை பிடிங்க. நாங்கள் இப்போ யார் கூட இருக்கோம்? என் கூட தான் இருக்கீங்க. அப்போ சுரளி கேட்டா என்ன சொல்லுவீங்க? சார் நீங்க சூப்பர் சார், நீங்க கவலையே படாதீங்க, இவர் சொல்ற மாதிரியே நான் சொல்லிடுறேன். அண்டே டேய், அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? போனையே காணா, எல்லாம் நல்லா நடந்துட்டு இருக்கனே. அவங்க மேலதான் உன் கண்ணு இருக்கணும், புரியுதா? ஆ சரிண்ணே. என் தம்பிடா நீ. மாப்பிள்ளையில பாக்காம இப்படி குச்சியை தூக்கிட்டு அலையற? என் மாப்பிள்ளை நல்லவங்க, நீங்க உங்க வேலையை பாருங்க. ஐயோ என் கையில சிக்கல
எங்க வேணாலும் ஓடி வர மாட்டேன். தப்பிச்சதே போதுமாடா, இன்னைக்கு போட்டுமாடா. நீ செத்தடா இன்னைக்கு போய் சொல்ல மாட்டேன் தம்பி, ராஜேஷ் பிரதர், காதல்ல தூது அனுப்புறது, காத்திருக்கிறது, சைகை செய்யறது, இதெல்லாம் கருகி போன பேப்பருக்கு சமம் பிரதர். நேரா ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பேசணும் பிரதர். பிரதர் அங்க பாருங்க பிரதர், உங்களாலும் ஏழும் வருது, நீங்க தான் முதல்ல போய் பேசணும், புரியுதா? பொண்ணுங்க எல்லாம் பல்பு, நம்ம கரண்ட் பிரதர். பருப்பு மாதிரி பேசுறீங்க, பொறுப்பையில நினைக்கிறீங்க, போங்க போங்க.
போய் பேசுங்க பிரதர், போங்க பிரதர், போங்க போங்க பேசுங்க பிரதர், போயிட்டே இருக்காங்க, போய் பேசுங்க பிரதர். என்ன பிரதர், கட்டுறாளுங்க இது வி மாதிரியாச்சு. ரெண்டுண்ணா இங்கிலீஷில் டூ வி டூ வி ஆட்டில் ஹீட்டு எகிறது, பிளட்டில் பிபி பதறுது. நாடி நரம்பும் நொறுங்கி போச்சு, உயிர் மூச்சுக்கு காத்தும் போச்சு. நாடி நரம்பு நொறுங்கி போச்சு, உயிர் மூச்சுக்கு காத்தும் போச்சு. உள்ளுக்குள்ள ஒன்றும் இல்லை, நினைச்சு பார்க்க கூட எதுவும் இல்லை. நெஞ்சுக்குள்ள காத்த போல நிரம்பி இருக்க மூச்சும் நீ தான் புள்ள. ஓகே சொன்ன மப்புல தான் நானும் தலைகீழ மாறி புட்டேன். நான் உன்னுடைய நினைப்பையெல்லாம் தினம் தினம் கஞ்சா போல ஏத்திக்கிட்டேன். பார்த்தாலே ஹார்ட் பீட் எரனியும் வச்சிட்ட, தொட்டாலே உடம்பெல்லாம் பத்த வச்சிட்ட. பார்த்தாலே ஹார்ட் பீட் எரனியும் வச்சிட்ட, தொட்டாலே உடம்பெல்லாம் பத்த. என் நெஞ்சுக்குள்ள நெஞ்சுக்குள்ள உன்னை மறைச்சேன், என் கண்ணுக்குள்ள கண்ணுக்குள்ள ஒளிச்சுக்கிட்டேன். என் நெஞ்சுக்குள்ள நெஞ்சுக்குள்ள உன்னை மறைச்சேன், என் கண்ணுக்குள்ள கண்ணுக்குள்ள ஒளிச்சுக்கிட்டேன். நீ ஓகே சொன்ன மப்புல தான் இங்க நானும் தலைகீழ மாறி புட்டேன். நான் உன்னுடைய நினைப்பையெல்லாம் தினம் தினம் கஞ்சா போல ஏத்திக்கிட்டேன்.
செய்யறத செஞ்சு விட்டு நடிப்பு நடிக்கிறீங்க. அதனால யாருக்கு தெரியாம நம்ம ஊருக்குள்ள பெரிய வீரங்க மாதிரி நடிச்சு விட்டுருவான். ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் ஊருக்குள்ள பெரிய மனுஷங்க. இனிமே நீ என்கிட்ட மரியாதை நடந்துக்கணும். நடந்துக்கிறேன், வாயா போவான். இந்த விஷயத்தை ஊர்ல சொல்றாத. நீயும் சொல்லிடாதயா? சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன், வாயா போ. சரியா? சரி, கண்ணாடிய போடு. போலாம். நானும் சட்டையை போடுகிறேன். சந்தோஷமா சிரிச்சுக்கே நம்ம ஃப்ரெண்ட்ஸ். சரியா? ஏ ஊர் தலைவர்களே, தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. எப்ப பார்த்தாலும் மைக் செட்டை கத்திக்கிருப்பீங்களே, இப்ப என்ன உம்முன்னு இருக்கீங்க? ஏதாவது பேசுங்கப்பா. இப்படி உம்முன்னு உட்காந்து என்ன பார்த்தோம்? அதை பார்த்தா பாக்கூடாத பாத்துருப்பாங்க உங்களுக்கு தெரியுது. நைட்டே வேட்டைக்கு போனது ரெண்டு சிங்கம்ப்பா. காவல் பலமாத்தாப்பா இருக்கும், கொஞ்சம் பொறுங்கப்பா. நாட்டாமா, கொஞ்சம் வாய மூடி பேசாம இருக்கியா? சரித்த எந்த பெருமைய? ஏப்பா ஏய், தலையை ரெண்டு பேரும் கம்புண்டுக்கிறாண்டா, ஏதோ கண்டுபிடிச்சா தான் அர்த்தம். ஊர் தலைவர் அமைதியா இருக்கா? ஏதோ விஷயம் இருக்கியா? நேத்ராத்திரி ரெண்டு பேரும் அறகுறையா கடந்தோமே, அதை வெளியே சொல்ல கேட்டு எனக்கு தெரியாதா? பிறகுதுக்கு கேக்குற. என்ன பிரச்சனை பேச கூப்பிட்டு நீங்க புதுசு பேசி என்ன கருத்துங்க? வேலை வெட்டி போக வேண்டாமா? எப்ப ஏய், ஆளாளுக்கு வாய்க்கு வந்து முடிய பேசாதீங்கப்பா. நமக்கு இருக்கிறது இவர் ஒருத்தர் தான்ப்பா தலைவர். இவரை பேசிக்கிட்டு எப்படிப்பா? பங்காளி, இந்த ஊருக்காரங்க இம்புட்டு நம்பிக்கையோட இருக்காங்க. அப்ப உண்மைய சொல்லிருவோமா? சரி, நீயே சொல்லு. ஆமா, சே, அது ஒண்ணும் இல்லப்பா. என் பங்காளி சொல்ல கூச்சப்படுறாரு, அவ்வளவுதான். இத முந்தியே சொன்னேன், இந்த ஊர்ல இருக்க ஒரு ஆள் நம்ப மாட்ட மாட்டீங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரு தெரியுமா? குறுக்க குறுக்க பேசாம சொல்ல வந்த குருச கேளுங்க. அத எங்க வாயால சொன்னா தெய்வ குத்தமாய் போங்க. அதனால இந்த ஊருக்கும் உங்களுக்கும் எங்களுக்கு கெட்டது வந்து சேருமியா? அதுக்கு ஒரே வழி நான் என்ன சொல்றேன்டா, சுள்ளிமலையில இருக்கிற சந்தன சாமியார் கூட்டுக்கு வந்து குறுகட்டம்டா. உங்களுக்கு நல்லது, இந்த ஊருக்கு நல்லது, நம்ம எல்லாத்துக்கும் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். சரி தலைவர. ஆமா ஆமா, அதே பதில் இருப்பே. ஆமாப்பா. விழுந்துட போறீங்க, மெதுவா போங்கடா. இடிச்சிட்டு போறத பாரு, முந்திரி கோட்டைக்கு போறது. நீ மாப்பிள மருமைனு சொல்லிக்கிட்டே இரு, அவங்க டீச்சருக்கு ரூட் விட்டு இருக்காங்க. சும்மா எதையாச்சும் காமாரப்பட்டு சொல்லிக்கே இருக்காதீங்க. ஆமா, நெசந்தாயா ஒரு நாள் ஃபாலோ பண்ணி பாரு, அப்ப தெரியும். ஏதோ மாமே கனவு கண்டுக்கிறீங்கன்னு சொல்றேன், அவ்வளவுதான். அவங்களை நான் சும்மா விட்டுருவா? சொல்லாத மாமா, டக்குண்டு ஏதாவது ஒண்ணு செஞ்சு அவங்கள மாலு கட்டி வையே, புரியுதா? நீ சொல்றது சரித்தே மாப்பிள, யோசிக்காம போ. மாப்பிள்ள நம்ம கண் பார்வையில தான் வச்சுக்கிறேன். அவங்க கிட்ட இருந்து டீச்சர் என் பக்கம் இழுக்கிறதுக்கு ஒரே ஆயுதம் என் கிறுக்கு மாமின் தான். சொல்லியே சூப்பரா. Thank you.
இவங்க என்ன இந்த நேரத்தில் இந்த சைடு ஓடுறாங்க? தொங்கடி மாப்பிள்ளையோ வர்றேன். இன்னைக்கு என்கிட்ட சிக்கனுங்கடி மாப்பிள்ளையா. சுருளி சார், சுருளி, டேய் சுருளி, ஹாய், சுருளி தொலைக்க ஒரு முடிவு கட்டியாச்சு. ஆமா பிரதர், ஒரு தொல்லை முடிஞ்சு. இன்னொரு தொல்லை அந்த அமாவாசை தான், பாத்துக்கலாம். இளநீ புடிங்க வச்சுக்கிட்டானு உங்களை எங்கெங்கெல்லாம் தெரியுது? எல்லாம் பச்சை மரத்து இளநீ சாப்பிட்டா உஷ்ணம்லாம் பறந்து போயிடும். இந்தாங்க மாப்பிள்ள. இல்லங்க இல்லங்க, எனக்கு வேணாம், ஒரே கோல்டா இருக்கு. உச்சி வெயில் மண்டையை புழக்குது, இளநீ வேணாம். நீங்க குடிங்க மாப்பிள்ள, ரொம்ப நல்லது, குடிங்க. நல்லா இருக்கா? ஆமா, எல்லாம் ரொம்ப டேஸ்டா இருக்கு மாமா. நீங்க மாமான்னு சொல்றது நெஞ்செல்லாம் நிறைஞ்சிருக்கு மாப்பிள. ஆமா, நீங்க எங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களை என் பொண்ணுங்களுக்கு கட்டி வச்சு உங்களை நான் மருமகனாக்க போறேன். அதுக்கு நாங்க பொருத்தப்படாத இல்லையே. நல்லா படிச்சிருக்கீங்க, பாட்ட சாட்டமா இருக்கீங்க, இதுக்கு மேல என்ன வேணும் மாப்பிள? உங்க மனசுக்கு ஏத்த மாதிரி நல்ல பிள்ளைகளா, கள்ளங்கவடம் இல்லாத பிள்ளைகளா நான் பித்து வச்சிருக்கேன். உங்களுக்கு தகுந்த மாதிரி என் பிள்ளைய ரொம்ப நல்ல பிள்ளைய, பட்டத்து பிள்ளைகளாக தப்பு பண்ணாதுங்க. அப்புறம் அந்த டீச்சர் எனக்கா மாசுக்கு ஒரு பிள்ளைய மாத்தி தெரியாதுங்க. கட்டுன்னு பொறுத்துனா கட்டில் காலு எனக்கா தாங்கி நிக்கீங்க என் பிள்ளைய. இதை காட்டில என்ன பொருத்தம் பண்ணுன்றீங்க? இல்ல, உங்க ஊர்ல ஜாதிலாம் பாப்பீங்க, உங்க ஜாதிக்கு நாங்க செட் ஆக மாட்டோம். ஒரு மனுஷனோட அட்ரஸ் கண்டுபிடிக்கிட்டேன்,
அது தெரியாம மல்லுகடி தீர்றாங்க முட்டா பேயங்க. நல்ல சாதிக்காரங்க ஆறு சண்டை சத்தம்லாம் வச்சுக்கிற மாட்டாங்க. என் மனசார நிச்சயம் பண்ணிட்டேன், நீங்க ரெண்டு பேரும் தான் என் மருமைங்கன்று. உங்க பொண்ணுங்களுக்கு நிச்சயமா எங்களை பிடிக்காதுங்க. ஆமாங்க ஆமாங்க. உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டுமா? பெத்ததப்பேன் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன். அந்த பிள்ளைய ரெண்டு பேரும் உங்கள் ஃபோட்டோ பற்றி சட்டக்குள்ளே ஒழிச்சு வச்சுருக்கீங்க சார். ஒன்று சொல்லணும். ஒன்று மட்டும் சொல்லுங்க சார்ன்னு எதுக்கு சொல்கிறீங்க? என்னாச்சு, ஏன் எந்திரிச்சிட்டிங்க? சித்திர மாத்தவேலு வாங்க மேலே குளிச்சுட்டு போவோம். சாமி வணக்கம். புளியடிச்சாம்பட்டி குறி சொல்ல வந்த சாமி நீங்க தானங்கயா? ஆமா கடவுளே. சந்தன சாமியே சித்தர் அருள் கிடைத்து சுகமாக வாழ்க. என்ன வேணும் சொல்லுங்க. எனக்கு நீங்க இதே உண்மையான கடவுள் சாமி, என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க. கால உள்ள கலாச்சாரத்தை விட்டு வாங்க, உங்களுக்கு என்ன கவலை கடவுளே? எல்லாம் இறைவன் சித்தப்படி நடக்கும், போய் வேலையை பார். ரொம்ப சந்தேகப்படாத, பிறகு மனசுல என்ன இருக்குன்னு புட்டு புட்டு வச்சிரும், பிறகு சோழியில விட்டு போட்டு வந்திருக்க சொல்லுங்க சாமி. குறிய என்ன சாமி உண்மை இருக்கீங்க சொல்லுங்க சாமி. எப்படி தெரியுது? என்ன மாதிரியே இருக்கு சாமி? எனக்கு என்ன மாதிரிதான் சாமி தெரியுது. போய் சொல்றீங்க கருப்பா உனக்கு தெரியுது சாமி. எனக்கும் அப்படிதான் சாமி தெரியுது.
வேற ஒண்ணும் இல்லப்பா, 4 வருஷத்துக்கு முன்னாடி புருஷங்க யாரு வெட்டு பிடிச்சி சத்தாலே விடுமாயே, அவ ஊருக்குள்ள போது இறங்கிட்டாப்பா, அவ ஆறு ஆடத்த நீ அடக்க முடியாதப்பா. சாமி, பூந்திருக்கு பூந்திருக்குன்ற யார் மேல பூந்திருக்கு, யார் மேல வந்து அடிக்கிறக்கு விளக்கமா சொல்லு சாமி. அதாவதுப்பா, அது பூந்திருக்க பிள்ளைய ரெண்டு அரசாங்க சம்பளம் வாங்குதப்பா. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா கண்ணி கழியாத பிள்ளையப்பா. இதுக்கு மேல உத்தரவு ஆத்தாட்ட வரலப்பா, அவ்வளவுதானப்பா. பிரதர், என்ன பிரதர், நாம பண்ண வேலையில டீச்சர் பிரச்சனை மாட்டிவாங்க போல இருக்கேன். ஆமா பிரதர், அதற்கிட்டும் சாமியார் சொன்னதை கேட்டு நானும் ரொம்ப பயந்துட்டேன் பிரதர். ஆமாம் பிரதர், நான் கூட பயந்துட்டேன். அதற்கிட்டும் இந்த ஊர்க்காரங்களாம் சேர்ந்து நம்ம டீச்சர் ரெண்டு பேர் மேலேயும் பேப்பிடிச்சுன்னு பழி போட்டாங்களே, அதுக்கு நாம் என்ன பண்ணலாம் பிரதர்? நாம் என்ன பிரதர் பண்ணுறது, காதலிச்சா காஞ்சி கருவாடு கூட திங்கணும். நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பிரதர், நீங்கள் சொல்கிறது புரியுது, நீங்கள் விட்டு போட்டால் தான் வயல்லாம் கரங்கி போச்சு, அதனால தானே பிரச்சனையே. அதை நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் தும்முன தும்பல சுருளி காது தேவை அறந்து போய் கிடக்கு. ஹலோ, அதான் நம்ம லவ் பண்ணிட்டு ஜாலியாக இருக்கோம்ல. ஆமாம், அந்த காதலுக்கே கஷ்டம் வந்துடும் போல இருக்கு. கஷ்டம் இல்லாமல் இருக்குன்னா ஊருக்காரங்கிட்ட சொல்லிடலாமா? போங்க, போய் எழுந்து போய் சொல்லுங்கள், போங்க. என்ன யோசிக்கிறீங்க, எழுந்து போய் சொல்லுங்கள், அப்புறம் நம்ம லவ்வும் போயிடும், நாமளும் ஊருக்கு போக வேண்டிதான். சந்தோஷமா இருங்க பிரதர், டென்ஷனாக வரீங்க. அப்போ அதை டீச்சர்ட்ட போய் சொல்லிடலாமா? அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க, ஒரே கல்லில் ரெண்டு மகன் கேள்விப்பட்டிருக்கீங்களே, நாம் அது மாதிரி ஏதாவது பண்ணணும். பிரதர், ஆண்டவன் கொடுத்ததை நீங்கள் சிந்திக்கிற முறை இல்லை, அடுத்தவங்க சொல்கிறத செய்கிற முறை. நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்க, நான் செய்கிறேன். இங்கே வாங்க. இதுதான் நம்ம பிளான். ஓகே பிரதர், சூப்பர். இந்த விரல் ரொம்ப நாளாக வலிக்குதுடா, என்னதான்னு தெரியல. பைக் ஓட்டும் போது எங்கன்னா அடிச்சிருப்பீங்கண்ணே, அதான் வலிக்குது உங்களுக்கு. ஏய், எங்கடா போயிட்டு வரீங்க, வீட்டில் சாப்பிட்டு இருக்க வேண்டியதானே? ரெண்டு மாடும் முட்டி போட்டு என்னடா ஈசி, அவனும் எடுக்க மாட்டான். வெளிய உள்ள ஒரு மருத்துவரை பார்த்துருக்கேன், ஒரே மாசத்துல குணமாயின்னு சொல்லியிருக்கிறாரு. வேலையை நல்லா பாருடா, நான் உன்ன காப்பாத்துறேன். என்னடா சொல்றான் தெரியலண்ணே, ரெண்டு நாளா இப்படித்தான் பண்றான். ஐயோ கடவுளே, உனக்கு ஒண்ணும் ஆகாதுடா, சாப்பிட்டு நல்லா தூங்குடா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்ன சொல்றான், ஆனா ஏதோ சொல்றான், புரிஞ்ச மாதிரி இருக்கு, புரிய மாட்டுது. பங்கு விஷயமா சொல்றான். பிரதர், அமாவாசை அந்த பொண்ணுங்களை நம்மளுக்கு கட்டி வச்சிருவோம் போல இருக்கே. பிரதர், நீங்க வேற முதல்ல வாயில் ஆசிட் ஊற்றி கழுவுங்க. அந்த ஆள் பண்ணுறத பார்த்தா அப்படிதான் நடக்கும் போல இருக்கு பிரதர். ஆமாம் பிரதர், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். பிரதர், ஒரு புத்திசாலி ஒரு விஷயத்த பண்ண 1000 தடவை யோசிப்பான், ஆனால் முட்டால் உடனே பண்ணிவிடுவான். அது நல்லதுனாலும் சரி கெட்டதுனாலும் சரி, அமாவாசை முட்டால், நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் பிரதர். கரெக்ட் பிரதர். நல்ல வேலை, அந்த சுருளி கிட்டிருந்து தப்பிச்சிட்டோம். அமாவாசைக்கும் சுருளி காணமரா இருந்தா நல்லா இருந்திருக்கும்ல பிரதர். பிரதர், அங்க பாருங்க சுருளி, பார்த்துட்டு வந்துடுவோம். ஹாய் சுருளி. என்ன சுருளி, எப்படி இருக்க? என்ன உங்க அண்ணன் உம்முன்னு இருக்காரு. Ha ha ha.
வந்தே போல ஜெயக்கிறதுக்கு போறேன். ஏ ஏன் ஜெயக்கிறேன் சொல்றா வர ஏலே. அட பாவி ஏலே, ஏன் ஜெயக்கிறதுக்கு போறாங்கடா வேற புரியா வயிறால வடக்கு பட்டி பாணையா ஏலே புருவா. ஏய் சட்டை விட ஏலே புருவா ஏலே ஜெயிக்கிற ஏலே நீ ஏலே அத்து பள்ளிக்கூட போவோம். ஏய்
ஒரு குளியில போடுவோம் பிரதர். பிரதர் கை கால் மட்டும் வாஷ் பண்ணிக்கணும் பிரதர். அட தவுங்க பிரதர். பிரதர் பிரதர் சுருள் எவ்வளவு கெட்டவனா இருக்கான், அவனால ஏகப்பட்ட பிரச்சனை வருதே பிரதர்.
பிரதர், சுருளி கிட்டது நம்ம தப்பிக்கணும்னா ஒரே வழிதான் இருக்கு. நீங்க உங்க லவரை விட்டு கொடுத்துருங்க. ஏன் நீங்க விட்டு கொடுக்க வேண்டியதுன்னு? இல்லை பிரதர், நான் லவ்ல ரொம்ப இன்வால்மெண்ட் ஆகிட்டேன். ஹலோ, நாங்கள் மட்டும் இந்த டைம் பாஸா? பிரதர், உங்களை மாதிரி எப்பராணி பேசிக்கலாம், ஈஸியாக மாட்டிக்கும். பிரதர், நீங்கள் பேச ரொம்ப டூ மச். பிரதர், ஹலோ, என்ன பிரதர் டூ மச்சு? நீங்கள் தும்புற தும்பல ஊரே வெடிக்குது. இப்பெல்லாம் நடந்துச்சுன்னு பார்த்தல, சுருளியாவது அந்த பொண்ணு கூட சந்தோஷமாக இருக்கட்டுன்னு மறைமுகமாக சொன்னால் இந்த மரமெண்டிக்கு புரியவே மாட்டேங்குது. என்ன முறைக்கிறீங்க? என்ன பார்த்தா மரமெண்டான்னு சொன்னீங்க? ம், ஒன்று ம் ம் கண்டுபிடிச்சிட்டே அந்த வயல நடந்ததுக்கு யாரு காரணம் தெரியுமானே? அந்த பசங்க தானே காரணம். இந்த பாருண டீச்சருங்களுக்குலாம் பேய் பிடிக்கலண்ணே, இதுக்கெல்லாம் காரணம் அவங்க தானே. உடனே அவங்கள ஊரை விட்டே வரட்டணும்ண்ணே. இந்த ஊரை விட்டு விரட்டினா மட்டும் பத்தாதரா தம்பி? என்னண்ணே சொல்ற? உன்னை 2 மாசமா படுக்க படுக்கையா வச்சிருந்தானுங்களே, அவங்கள வீட்டோட வச்சு கொளுத்தணும்டா. நீ சொல்றதானே சரி? டேய் தம்பி, நீ போய் நம்ம ஊருக்காரன் உறவுக்காரன் ஒட்டுக்காரன் அருவா கம்பி எடுத்துட்டு வர சொல்லு. நீ அங்கேயே வந்து சேரு, நான் போய் 2 பேரையும் மடக்கி வச்சிருக்கேன். தனியா போகாதானே, அவங்க ரொம்ப மோசமானவங்க. டேய், ஒன்னும் புலிதா சுத்தவண்ட, புலி பாயவும் தெரியும் பதுங்கவும் தெரியும். நீ போய் அவளை மட்டும் வந்து கூட்டுக்கு அங்கே வந்து சேரு, நான் பார்த்துறேன். ஆ அண்ணே, பார்த்துண்ணே. டேய், அவனை மடக்குங்கடா. அண்ணே, நிறுத்து நிறுத்து நிறுத்து. அரிய நல்ல காரியத்துக்கு போயிட்டு இருக்க, வழி விடுற. உனக்கு என்னடா வேணும்? இந்தாடா. Yeah!
வீட்டை போயிருக்கா கண்ணு மூணு தெரியாம போய் போறாங்களே. இங்கடா கூட வந்த நாளக்கான பையன் தோடி போயிட்டானோ. ஆட பாவி, இரடா மண்ணோட மண்ண பஞ்சு கிடக்கு. எதிரா இது இது தட்டா தட்டா தட்டா. ஆட பாவி உள்ள தெரிஞ்சாடா. யார் பைய என்ன பையன் வந்து முடிதுற? ஐயோ ஐயா அடிச்சாடா. ஐயோ மட்டை போறது போட்டானா. ஆட பாவியடா, இந்த ஊருக்கு வாய்ச்சாறு வழி வந்ததுக்கு மாடு பை கூட பொறுக்கலாம். நானு இந்த ஊர்ல சின்ன பையன் பெரிய பை கூட அடிக்கிறாடா. என்ன நடக்குன்னு தெரிய மாட்டேன். என்ன அவ சுருளி கூட சேரக்கூடாது, அவ்வளவுதானே? அவ சுருளியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டா பிரதர், வேற யாராவது கல்யாணம் பண்ணிடுவோம். வாங்க பிரதர் போயிடுவோம். நிச்சயம் பிரதர், நான் சொன்னவனே வந்தீங்கல்ல, உங்க நல்ல மனசுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல பொண்ணு கிடைப்பா பிரதர். பிரதர் அங்க பாருங்க, உங்களுக்கு ஏத்த பொண்ணாவதான் டாப் டக்கரா இருக்கா.
பிரதர் என்ன யோசிக்கிறீங்க? அவ தான் உங்களுக்கு. Don't leave me. I love you. After 1000 years, whichever country you are in, I am going to marry you only. I am definitely going to come. I will marry you only. யோசிக்காதீங்க பிரதர், வாங்க புது லைஃப்பை தொடங்குவோம். யா Don't leave me. I love you. After 1000 years, whichever country you are in, I am going to marry you only. I am definitely going to come. I will marry you only. After 1000 years, whichever country you are in, I am going to marry you only. நீங்க